கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேராலே உங்களை வாழ்த்துகின்றேன், உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். மறுபடியும் இணையத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற பொழுது குடும்பமாய் இல்லங்களிலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதனை செய்ய அன்பாய் அழைக்கின்றேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை கரம்பெடுத்து நடத்தி உம்முடைய அதிசயமானவைகளை காண நீர் எங்களுக்கு செய்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், உம்முடைய தூய பிரசன்னத்தினாலே அவர்களை நிறைத்தருளும். சமாதானத்தை தருகிற ஆண்டவர், ஒவ்வொரு இல்லங்களிலும் சமாதானத்தையும் சுகத்தையும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சக மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு கூட வேண்டுதல் செய்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து பாமாலையிலே 5வது பாடலை பாடுவோம். எல்லாம் சிருஷ்டித்த நமது தயாபர பிதாவுக்கு அனந்த காலமாக அல்லேலூயா மகத்துவம் என்ற 5வது பாமாலையை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பின்பற்றுவோம். கர்த்தரின் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுலாதனமாயிருந்து ஆத்மாயுமாயிருக்கிறவனும் இருக்கிறவனே, அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு.
தேவனுக்கு ஏற்கும் பலிகளும் நறுமுண்டாவிதான் தேவனே நறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து இடதுபுறத்திற்கு போய் தகப்பனே பரலோகத்திற்கும் குடும்பமும் பாவம் செய்தேன் என்பேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம், என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. கர்த்தரை கண்டடைய சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பாவ அறிக்கை. பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவிக்கு தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும், நாம் கூடி வந்திருக்கிற இத்துரணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து பாவறிக்கையை சொல்ல உங்களை வேண்டி கொள்ளுகிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். நம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்களை செய்யாமல் செய்யத்தகாத வேலையை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயிலும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துநாதன் மூலமாய் மனிதர்கள் வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியம் உள்ள குற்றவாளியை அடியா இருக்கிறங்கும் தப்பிதங்களை அறிக்கையில் மேற் பொறுமையாயிரும் பாவத்தின் சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவையும் உடைய பிரசன்னாமத்துக்கு மையம் நடாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்து உத்தரவாய் நடந்து வர இயேசு கிறிஸ்தன் எங்களுக்கு கிருபையை செய்தருளும். ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிற்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவிற்த்தி நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியும் கிருபையும் தேற்றலையும் நமக்கு தந்தளவாராக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. நாம் அமர்ந்த மன்னமாகவே இன்றைய நாளுக்குரிய முதலாம் திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது யோசுவாவின் புத்தகம் 3:1-7 முடிய. யோசுவா 3:1-7 முடிய. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ரா தங்கினார்கள். 3 சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2,000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி,
நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி வாஸ்தாயிற்று. தேவனே, உமக்கு தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து நற்செய்தி வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6 வசனங்கள் 25 தொடங்கி 34 வசனங்கள் முடிய. மத்தேயு 6:25 வசனம் தொடங்கி, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை ஒடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போகலாகிலும் உடுத்திருந்தலை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புள்ளுக்கு தேவன் விதமாய் உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கமண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 மருத்துவரிலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்திற்கேறி சர்வ உள்ள பிதாவாகிய கடவுளின் வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். பிரியமானவர்களே, வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களிலே அரசு ஆலய ஆராதனைகள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதினால் மறு அறிவிப்பு வரும் வரை வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களிலே ஆலயத்துலே ஆராதனைகள் நடைபெறாது என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியாக காலை 9 இணையதளத்தின் வழியாக ஆராதனைகள் நடைபெறும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை 9 குடும்பமாக இல்லங்களில் அமர்ந்து இணையத்தின் வழியாக நடைபெறுகின்ற ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 19/1/2022 புதன்கிழமை மாலை 6:30 நமது ஆலயத்திலே ஆராதனைகள் நடைபெறும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே மறு அறிவிப்பு வரை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 6:30 ஆராதனைகள் நடைபெறும். அந்த ஆராதனையிலே அரசு விதிமுறையின்படி
ஆராதனைகள் நடைபெறும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆராதனையிலே பங்கு பெறுகிறவர்கள் முகக்கவசம் அணிந்தும் தனி மனித இடைவெளியை பின்பற்றியும் ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற 16/1/2022 செவ்வாய்க்கிழமை பெண்கள் உபவாச கூடுகை நடைபெறும் என்பதையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வார காணிக்க விவரம் 12/1/2022 பை காணிக்கை 8,070 ரூபாய், ஸ்தோத்திர காணிக்கை 3,500 ரூபாய், சந்தாவின் மூலமாக வந்த காணிக்கை 31,960 ரூபாய், மில்லர் ஆலய காணிக்கை 1,698 ரூபாய், ஆக மொத்தம் 45,228 ரூபாய். காணிக்கை படைத்த அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற 16/1/2022 முதல் 22/1/2022 வரை பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் காணுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜபம் செய்வோம். 16ஆம் தேதி பிறந்தநாளை காணுகிறவர்கள் பிரபாகரன் அவர்கள், எஸ்தர் நாகேஸ்வரி அவர்கள், அருள் டயானா அவர்கள், ஸ்டீவ் ஜோஸ்வா அவர்கள், 17ஆம் தேதி அருண்குமார் ஜேம்ஸ் அவர்கள், பிளாசம் சிக்னட் அவர்கள், ஜெயா சந்திரவதி அவர்கள், 18/1/2022 பிரியங்கா அவர்கள், ஜான்சி ராணி சாம்சன் அவர்கள், ஜெயராணி அவர்கள், ஜெய்னா இசபெல் அவர்கள், எட்வின் மோசஸ் அவர்கள், ஜெசுராணி அவர்கள், 19/1/2022 சித்ரா அவர்கள், மதுமதி அவர்கள், கமிலா அவர்கள், கிளாடிஸ் ஜபகுமாரி அவர்கள், சஞ்சய்குமார் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை காணுகிறார்கள். 20ஆம் தேதி புஷ்பம் பாண்டித்துறை அவர்கள், ஜான்சி நைல் அவர்கள், ஜெயஜோதி அவர்கள், பால் தேவசகாயம் அவர்கள், மாவரிக் பிளிக்ஸ் அவர்கள், 21/1/2022 சுரேஷ் மைக்கேல் அவர்கள், ஹாரிசன் அவர்கள், தங்கமணி அவர்கள், ஆக்னஸ் ஜபா பிரைசி அவர்கள், மார்டின் பிராங்க் அவர்கள், கனகராஜ் அவர்கள், லாசர் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை காணுகிறார்கள். 22/1/2022 ராஜாமணி ராஜாத்தி அவர்கள், ஆனந்த ஜெயம் அவர்கள், ஜேசன் ரிச்சர்ட் அவர்கள், விக்டர் மோகன் அவர்கள், அனிகா ஜெயன் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை காணுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற பிள்ளைகளை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அதே போல திருமண நாளை காணுகிற பிள்ளைகள் 16/1/2022 திரு நைனல் நேகா, திருமதி மோசி லோஸ்லின் அவர்கள், திரு பிளஸ்ஸிங்டன், திருமதி ஷேர்லி சார்ல்ஸ் அவர்கள், 17/1/2022 திரு ஜார்ஜ் ஸ்டீபன், திருமதி கௌசல்யா அவர்கள், திரு ஹேமர் குமார், திருமதி பீனா அவர்கள், 19/1/2022 திரு விமல், திருமதி ஜெனிஃபர் அவர்கள், திரு ராபின் ராஜநாயகம், திருமதி ஐரின் அஞ்சலி அவர்கள், 20/1/2022 திரு கண்ணாமிர்தம், திருமதி ஜெயந்தி அவர்கள், திரு எஸ்லி, திருமதி மெர்சி அவர்கள், திரு அன்புநாதன், திருமதி இன்பவழி அவர்கள், திரு ஹானஸ் பிரபு, திருமதி மஞ்சுளா தேவி அவர்கள், 21/1/2022 திரு கலையரசன், திருமதி கஸ்தூரி அவர்கள், திரு ஜோயல், திருமதி ஜேன் அவர்கள் தங்களுடைய திருமணால் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அன்பு பிள்ளைகளை பாடல் வழியாக பாடி வாழ்த்தி அவர்களை நாம் ஆசீர்வதிப்போம். நன்மைகள் நாளும் நிறைந்திடுதே, என் அருள் நாத அருட்கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே. நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே, நிறைந்த ஆண்டவரே. பிறந்த நாள் காணுகிற பிள்ளைகள், திருமண நாள் காணுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது புதிய கருவை நாளை தாங்கி நிறைத்தருளும். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சியோனிலிருந்து ஆசீர்வாதங்களை அருள்வேன் என்று சொன்ன ஆண்டவர், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கருவையும் என்னை தொடரும் என்று சொன்னீரே. இந்த வாக்குத்தம் எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவேற உதவி செய்யும். உடைய ஊழியக்காரன் உடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்து பலப்படுத்தி கிருவினாலும் இறக்கத்தினாலும் முடிசூட்டி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சக மெய்ப்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை
மதுரை ராமநாதபுர பேராயம் பசுமலை ஆயிர்வட்டம் சிஎஸ்ஐ ஒயிற்று நினைவு ஆலய திருச்சபையின் அங்கத்தினரான திரு எட்வின் செல்லையா அவர்களுடைய மகள் ஹிஹெச் சிந்தியா அவர்களுக்கும், திருச்சி தஞ்சை பேராயம் சோழியார் நகர் ஆயிர்வட்டம் சிஎஸ்ஐ சென்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் ஆலயத்தின் அங்கத்தினரான திரு பால் இன்பநாதன் அவர்களுடைய மகன் ரெவரன் ஜிம் ஞானன் மேத்தி அவர்களுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இவர்வரையும் இத்திருமணத்துறை இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணம் தடை இருக்குமானால் அதனை சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு முதலாம் திருமண அறிக்கை. திருமணத்துறை இணையப் போகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, திருமணத்துறை இணையப் போகிற சிந்தியாவுக்காகவும் ரெவரன் ஜிம் ஞானன் மேத்யூ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். திருமண காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் எல்லாவிதமான தடைகளையும் முற்றிலுமாய் நீக்கி மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற காலத்திலே ஏற்ற துணையை உருவாக்கி தருகிற ஆண்டவர் பிள்ளைகளை இணைக்க சுத்த கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இரு குடும்பங்களை ஆசீர்வதியும் இதே போல இன்னும் அநேக பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்விற்காய் செபிப்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர் பிள்ளைகளைப் போல் அவர்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நன்மையினாலும் கருவினாலும் நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மறுமரச்சகமே பெருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். ஹலலூயா ஹலலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தாழ்வில் நம்மை நினைத்தவரை நன்றியோடு கூட துதிக்கும்படியா. இந்த காலவேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தேவ ஜனமே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வலுவாமல் என்னை காத்து நடத்துகிற இனியும் நடத்த போகிற அந்த தேவாதி தேவனே, உள்ளத்தின் ஆழத்தை திறந்து மனதார துதிக்கமடியாய் ஸ்தோத்தரிக்கமடியாய். இந்த காலவெளியில தேவன் நம்மை அழைக்கிறார், என்னை அழைத்தவரே இன்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லப்பா, எந்த பாதையும் ஆண்டவரே நான் தாண்டுவேன், எந்த சூழ்நிலையும் நான் மேற்கொள்ளுவேன், ஏன்னா என்னுடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட இந்த காலவெளியில அவரை துதித்து பாடி மகிழ்வோமா. கருவிலே என்னை கண்டவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, காத்தவரே இனி மேலும் என்னை காப்பவரே. எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை தொட்டி உற்சாகமாய் என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லை என்று சொல்லி உணர்ந்தவர்களால் கரங்களை தொட்டி உற்சாகமாய் துதித்து பாடி மகிழ்வோமா. கரம் இருக்க பயம் இல்லை எல்லாம் சொல்லுவோம்,
உதவி செய்யும் அப்பா ஆண்டவரே, நன்மைகளை எனக்கு தந்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி மனதார துதித்து அவரை ஸ்தோத்தரிப்போமா. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவர். எல்லாரும் சொல்லவா, நன்மைகள் எனக்காய் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனி மேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே, இன்றும் நடத்துவேரே, உங்க இருக்க பயமில்லை. மறுபடியும் சொல்லவே, அழைத்தவரே, என்னை அழைத்து நடத்துகிறவரே, நடத்துவீரே, உங்க இருக்க பயமில்லை. எந்த பாதையும் எந்த பாதையும் தாண்டிலுமே, எந்த சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையும் தேர்கொள்ளுமே. சூழலையும் மேற்கொள்ளுமே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எல்லா கரங்களும் உயர்த்தி, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. உள்ளுள்ள இடங்களிலே மேய்த்திடுவேன், அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்திடுவேன், மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்தட்டாலும் வாக்கண்ணும் கோழினாலே பலப்படுத்தி எனக்காக நன்மைகளை காண செய்வேன் என்று சொல்லி உணர்ந்தவர்களை நன்றி சொல்லி துதித்து பாடி மகிழ்வோமா. கரம் இருக்க பயமில்லை, மறுபடியும்
இருக்கிற இடத்துல கண்களை மூடி முழங்கால் படியிட்டு ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு சில மணித்துளிகள் அவரை நம்ம துதிக்க போகிறோம். ஒரு புதிய நாளை காண கிருபை செய்த தேவன், மோசையோடு கூட இருந்தது போலவே உன்னோடு கூட இருப்பேன் வாக்களி தாண்டுவன், என் நீதியின் கரத்தினால் அவனை தாங்குவேன் என்று சொன்னாரே. இன்று மட்டும் இந்த நிமிடம் வரை அவருடைய நீதியின் அற்புதமான கரங்களினாலே தாங்கி நம்மை நடத்தி வருகிறாரே. உள்ளத்தின் ஆழத்தை திறந்து நன்றி செலுத்துவோமா. மாப்பு செய்கிற தொட்டியும் எண்ணெயும் களஞ்சியமும் நிரம்பும் என்று சொல்லி வாக்களித்தாண்டவர் இன்று வரை நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி தம்முடைய அதிசயமானவைகளை நம்முடைய வாழ்விலே செய்து வருகிற அந்த தேவாதி தேவனே, உள்ளத்தின் ஆழத்தை திறந்து மகிழ்ந்தார இருக்கிறத்துல குடும்பமாய் அவருக்கு நன்றி சொல்லி அவர் நம்ம துதிப்போமா. அவர் துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் அணிகிற ஆண்டவர், ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே அவர் வாசம் அணிகிற தேவன், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் மந்தமுமாய் இருக்கிறவர், மோசேவை சந்தித்த பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறே என்று வாக்களித்த தேவன் அவர். உள்ளத்தின் ஆழத்தை திறந்து மனதாரே அவரை நம்ம ஸ்தோத்தரிப்போமா. இதுவரை நடத்தின அந்த கிருபைகள் எல்லாம் எண்ணி, இதுவரை நம்மை பாதுகாத்து பலப்படுத்தின அவருடைய தயவை எண்ணி பார்த்து உள்ளத்தின் ஆழத்தை திறந்து மனதார இந்த காலவெளியிலே நன்றி செலுத்த முடியாத தேவன் நம்ம அழைக்கிறார். அப்பா உன் கிருபையா என்னை காத்து கொண்டீரே, உம்முடைய கிருபையினாலே என்னை அணைத்துக் கொண்டீரே என்று சொல்லி அந்த தாங்கி நடத்தின கிருபையை, தாழ்வில் நினைத்து அந்த கிருபையை, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காத்து நடத்துகிற அந்த கிருபையை எண்ணி உள்ளத்தின் ஆழத்தை திறந்து நன்றியோடு கூட எங்களோடு கூட இணைந்து துதித்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கபடியாய் அன்போடு கூட அழைக்கிறேன். அப்பா உம் கிருபையால் என்னை காத்து கொண்டிருக்கிறேன், அப்பா உம் கிருபையால் என்னை அணைத்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் இருக்கிறதுல கரங்களுக்கு உற்சாகமாய் அவருடைய கிருபைகளை எண்ணி கொண்டாடுவோம், அவருடைய கிருபை எண்ணி நன்றி செலுத்துவோம். நாம் நிர்மூலமாகாதபடி நம்மை பாதுகாத்து நடத்துகிற அந்த கிருபையை நோக்கி பார்ப்போமா. என்னை காத்து கொண்டீரே, எல்லாரும் இணைந்து சொல்லுவோம் அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்துக் கொண்டீரே, மறுபடியும் சொல்லுவோம் அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டவரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்துக் கொண்டீரே. இதுவரை பலவீனமாக இருந்த பொழுது நம்மை தாங்கி நடத்தின அந்த கிருபையை எண்ணி உள்ளத்தின் ஆழத்தை திறந்து பயப்படாதே உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நம்மை தாங்கின அந்த கிருபை எண்ணி உள்ளத்தின் ஆழத்தை திறந்து நன்றியோடு கூட அவரை ஸ்தோத்தரித்து துதித்து பாடி மகிழ்வோமா. தாங்கி நடத்தும் கிருபையிலே தாழ்வில் நினைத்த கிருபையில் நாம் சொல்லுவோம், தாங்கி நடத்தும் கிருபையிலே தாழ்வில் நினைத்த கிருபையே காக்கும் கிருபையிலே, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிலே, எல்லா கரங்களை உயர்த்தி அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவுடைய கிருபையால் அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கும்
அந்த கிருபையை எண்ணி உள்ளத்தின் ஆழத்தை துறந்து இந்த காலவேளையிலே மனதாகனே அவரை துதித்து அவரை ஸ்தோத்தரிப்போமா. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை விடுதலை கொடுத்த தேவ கிருபை எல்லாம் சொல்லுவோம். வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறாமல் உயர்த்தி அப்பாவும் என்னை காத்து கொண்டே அப்பாவும் கிருபைகளா என்னை அனைத்து கொண்டேரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்து கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து வெற்றியை தருகிற அந்த கிருபை எண்ணி கொண்டாடுவோமா. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை எல்லாம் சொல்லுவோம். கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை தடைகள் யாவையும் தடைகள் உடைத்து எரிந்து வெற்றியை தருகிற தேவ கிருபை கத்தித்த தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்தித்த தேவ கிருபை எல்லா கரங்களை உயர்த்தி அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா எல்லாம் சொல்லுவோம். வாழ்வழிக்கும் மேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோதரும். மறுபடியும் சொல்லுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோதரும். வாழ்வழிக்கும் மேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோதரும். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் நீதியின் கரத்தினாலே தாங்கியே நடத்துவார் கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சுதே என்று சொல்லி இந்த காலவெளியிலே உணர்ந்தவர்களாய் நன்றி சொல்லி துதித்து பாடி மகிழ்வோமா. நீதியின் கரத்தினாலே தாங்கியே நடத்துவார் வாழ்நாளெல்லாம் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவெல்லாம் சொல்லுவோ. நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவா வார்த்தையே
நாளோ யெகோவா சம்மா யெகோவா துமா யெகோவா ரப்பா சர்வபல தேவனாக என்னை என்று நடத்துவீங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்று தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ராபா என்று சொல்லி இந்த காலவெளியில துதித்து பாடி மகிழ்வோமா. எல்சடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனா என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. மறுபடியும் சொல்லுவோம், எல்சடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் உதவி செய்யும் உயர்த்தி சொல்லுவோம், மறுபடி சொல்லுவோம், ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடி இருக்கிற இடத்துல உள்ளத்து நாளத்தை திறந்து ஆண்டவுடைய சமூகத்துல நம்மை முழுவதமாய் அர்ப்பணிப்போமா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த தொற்றுகள் அதிகரிக்கிற இந்த சூழ்நிலைகளிலே நம்முடைய உள்ளமெல்லாம் கலங்கி நிற்கிற என்ன செய்ய போகிறோம், நம்முடைய தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்க போகிறோம், பிள்ளைகளுடைய படிப்பு, நம்முடைய பயணங்கள் எல்லாமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நிறைய கடந்து சொல்வதற்கு முன்பதாக இன்றைக்கு நம்மை முழுவதுமாய் ஆண்டவருடைய கரத்திலே நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. உம்மை அன்றி ஆண்டவரே எனக்கு வேறு துணை இல்லை. இன்றைக்கு எல்லாரும் முழுவதுமாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். அப்பா நீங்க தான் என் நம்பிக்கை, அப்பா நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை. ஆண்டவரே உம்மை அன்றி எனக்கு வேறு துணை இல்லை அப்பா என்று சொல்லி இந்த காலவேளையில நம்ம அர்ப்பணிப்போமா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கல என்னோடு கூட இருக்கிற தெய்வமே நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை என்று சொல்லி நம்ம அர்ப்பணித்து பாடுவோமா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கள் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாம்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை.
எல்லாரும் இருக்கிற இடத்துல உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்க மனமாய் நீங்க தாப்பா என் நம்பிக்கை ஆண்டவரே உமை அன்றி வேறு துணை இல்லை என்று சொல்லி ஆண்டவரே கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க மனமாய் கலங்கிய நேரங்களிலே கை தூக்கி எடுக்கிறவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து பாடுவோமா கலங்கின நேரங்களில் கை தூக்கி எழுப்பவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு எல்லார் மறுபடியும் கலங்கின நேரங்களிலே என்னை கை தூக்கி ஆண்டவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே என்னோடு கூட வருகிறவரே என்னோடு இருப்பவரே உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் நீர் மட்டும் மாறவில்லை நீ எல்லா கரங்களை உயர்த்தி என் நம்பிக்கை ஆண்டவரே உம்மை அன்றி ஆண்டவரே வேறு துணை இல்லை அப்பா வேறு துணை நம்பிக்கை உம்மையன்றி வேறு துணையில்லை ஒருவேளை என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி தேவைகள் அதிகமாய் இருக்கிறதே இந்த நெருக்கமான காலங்களில் என்ன செய்ய போகிறோம் என்கிற கவலையோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா எல்லாரும் உணர்ந்தவர்களாய் தேவைகளாக இருக்கும் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு கூட அப்பா நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட உணர்ந்தவர்களாய் நன்றி சொல்லி துதித்து பாடி வருவோமா தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவது என்னோடு கூட நீர் இருக்க என்னோடு நீர் இருக்க தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பேனும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் இருக்க தேவையை காட்டிலும் பெரியவ நீரல்லோ நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ பெரியவர் நினைப்பதை காட்டிலும் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி நீங்கதாம்பா என் நம்பிக்கை உண்மையன்றி வேறு துணை இல்லை நீங்கதாம்பா என் நம்பிக்கை உண்மையன்றி வேறு துணை இல்லை மறுபடியும் சமூகத்திலே அர்ப்பணித்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தேவைகளெல்லாம் சந்தியும் வார்த்தையின் வழியாக இடைபெடுகிற ஆண்டவர் அடியேனி மறைத்து பேசும் மீதியான வேலையை உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் துதிய கனமகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆமென் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மறுபடியும் உங்களை இணையத்தின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இதுவரை பாதுகாத்து தேவைகளெல்லாம் சந்தித்து ஆசீர்வாதத்தின் பாதையிலே நம்மை நடத்தி வருகிற தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் எப்பொழுதும் உண்டாவதாக இந்த நெருக்கமான காலங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பதினாலே அநேகருடைய இருதயமெல்லாம் மிகுந்த சஞ்சலத்தோடு கூட வருத்தத்தோடு கூட இருப்பதை நாம் உணரும்படுகிறது மத்தேயு 6:34 இவ்விதமாய் சொல்லுகிறது ஆகையால் நாளைக்காக
கவலைப்படாதிருங்கள். பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே, இந்த நெருக்கமான காலங்களிலே அநேகரை சந்திக்கிற பொழுது அவர்கள் என்னோடு கூட பேசின காரியங்கள் அவருடைய உள்ளத்திலே இருந்த பாரங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவதாக என்ன நடக்க போகிறது, என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு கவலை. அவருடைய உள்ளங்களிலே அவருடைய வார்த்தைகளிலே பார்க்கிற பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான்கு விஷயங்கள் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலே தொற்றிக் கொண்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், முதலாவதாக கவலை, இரண்டாவதாக பார்க்கிற பொழுது பதற்றம். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே பதற்றத்தோடு கூடவே காணப்படுகிற ஒரு சூழ்நிலைமை. மூன்றாவது குழப்பம். இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்களிலே குழப்பங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நான்காவதாக அச்சம், பயம். பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலவேளையிலே ஆராதனையிலே பங்கு வரும்படி வந்திருக்கிற தேவச்சனமே, இன்றைக்கு இதை குறித்து தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். இன்றைக்கு இந்த நெருக்கமான காலங்களிலே, இந்த தொற்று காலங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே நான்கு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மனிதனுடைய உள்ளத்திலே இன்றைக்கு கவலை, மனிதனுடைய உள்ளத்திலே இன்றைக்கு பதற்றம், மனிதனுடைய உள்ளத்திலே இன்றைக்கு குழப்பம், மனிதனுடைய உள்ளத்திலே அச்சம். காரணம் என்ன? நாளைக்காக நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாளைய தினத்தை குறித்து கவலையோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலம் நமக்கு இன்றைக்கு கேள்விக்குறியாய் இருப்பதினாலே அதை குறித்தே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவைகளை பார்க்கலும் நாம் விசேஷித்தவர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான்கு காரியத்தை உங்களோடு கூட சுருக்கமாய் நான் பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகின்றேன். முதலாவதாக மத்தேயு ஆறாம் அதிகாரம் 34 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகமாய், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும். முதலாவதாக பார்க்கிற பொழுது இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக இருப்பது கவலை. பிரியமானவர் தேவனுடைய பிள்ளைகளே, நாளை என்ன நடக்கும் என்று நம்மால் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல கவலைகள் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை இன்னும் வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. கவலை எந்த ஒரு மனிதனையும் விட்டு வைப்பதில்லை. கவலைப்படும் ஒருவர் ஒரு விஷயத்தை யோசித்துக் கொண்டே இருப்பார், நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டே இருப்பார், என்ன செய்வதென்று தெரியாமல் படபடப்புடன் இருப்பார். காரணம் என்ன? அவருடைய இருதயத்திலே காணப்படுகிற கவலை. இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அநேக நேரங்களிலே நாமும் ஒரு விஷயத்தை எண்ணி கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம், நிம்மதி இல்லாமல் தவிக்கிறோம், அதன் மூலமாய் இன்றைக்கு என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு படபடப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை நாளைக்கு இந்த கவலை, எத்தனை நாளைக்கு இந்த வேதனை, இந்த நிம்மதியற்ற சூழ்நிலை எத்தனை நாளைக்கு என்று சொல்லி இன்றைக்கு கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் ஒருவேளை நீங்களும் காத்து கொண்டிருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று பேதுருளை நாம் ஆசிக்கிறோம் அல்லவா, 5 அதிகாரம் 7 வசனத்திலே வாசிக்கிறோம் அல்லவா,
அவர் உங்களை விசாரிக்கிறபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, அவர் உங்கள் மீது அக்கறையாக இருப்பதால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்படின்னா முதல் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு நாம் ஒவ்வொரு விஷயத்தை எண்ணி வேதனையோடு கூட கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் நம் மீது நம்மை குறித்து அவர் அக்கறை உள்ளவர். இன்றைக்கு அநேக நேரங்களிலே அதை நாம் மறந்துவிட்டோமே. பிரியமானவர்களே, அவர் நம் மீது அக்கறை உள்ளவர், நம் மீது அவர் கரிசனை உள்ளவர், நம் மீது அவர் இரக்கம் உள்ளவர். ஆகவேதான் வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அவர் உங்கள் மீது அக்கறையாக இருப்பதினால் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். இன்றைக்கு அநேக நேரங்களில் அதை நாம் மறந்துவிட்டோமே. என் மீது அன்பு செலுத்த, என் மீது அக்கறை செலுத்த யாருமில்லை என்று சொல்லி அநேக நேரங்களிலே கலங்கி நிற்கிறோமே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை இந்த காலவெளியிலே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற தேவசனமே, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் யோசியுங்கள். நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்பட வேண்டாம். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அக்கறை உள்ள ஆண்டவர் உங்கள் கவலைகளை மாற்றுவார். அவர் மீது உங்களுடைய கவலைகளை வைத்து விடுங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே ஒருவேளை கவலையோடு கூட கண்ணீரோடு கூட தேவ சமூகத்திலே கடந்து வந்திருப்பீங்கன்னா, ஐயோ என்னுடைய உள்ளத்திலே இருக்கிற இந்த கவலைகளை, என்னுடைய குடும்பத்துடைய சூழ்நிலைகளை நினைத்து நான் வருந்து கொண்டிருக்கிறேனே, நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற கவலையோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னான். இன்னைக்கு இந்த காணவெளியில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் உங்கள் மீது அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகளை என் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக பார்க்கிற பொழுது அவர் அக்கறை உள்ள தேவனாய் இருப்பதினாலே நம்முடைய கவலைகளை அவர் மீது நாம் வைக்கிற பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று சொன்னது போல, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே உங்களுடைய கவலைகள் உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிற பொழுது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஏன் என்று சொன்னால், அவர் உன் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் அவர் கரிசனை அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உன் சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். முதலாவது அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். இரண்டாவதாக பதற்றம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது அநேக மக்கள் வந்து செபிக்கிற பொழுது பதற்றத்தோடு கூட இருக்கிறார்கள். காரணம் என்ன? அநேகருடைய உள்ளத்திலே பதற்றங்கள், பலவீனங்கள் வந்தவுடனே என்ன நடக்க போகிறது, என்ன செய்யும் அது என்பதை குறித்து பலவிதமான பதற்றத்தோடு கூட இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். சிலர் எப்போதாவது பதற்றம் அடைவார்கள். ஆனால் ஒரு சிலர் எல்லாவற்றிற்கும் பதற்றம் அடைவார்கள். எடுத்ததற்கெல்லாம் பதற்றம் அடைகிறவர்களும் உண்டு. பதற்றம் அல்லது பயம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இன்னும் நம்முடைய உள்ளத்தை கலங்கடிக்க செய்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் விதமாய் சொல்கிறான், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பதற்றம் இருக்கும் என்று சொன்னால் அந்த பதற்றம் அவனை கவலையடை செய்யும். அவன் கவனம் செலுத்துவதிலே அவன் சிரமம் அடைவான். எளிதிலே அவன் எரிச்சல் அடைவான். மனசோர்வை அந்த பதற்றம் அவனுக்கு உண்டாக்கும். அழகாம கவனித்துக் கொள்ளுங்கள்.
ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பதற்றங்கள் வருகிற பொழுது அவனுடைய இருதயத்தை கவலையடைய செய்யும். கவனம் செலுத்துவதிலே அவன் சிரமப்படுவான், எழுதிலே அவன் எரிச்சல் அடைவான். இந்த பதற்றம் மனசோர்வை அவனுக்கு உண்டாக்கும். பிரியமானதே என் பிள்ளைகளே, நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கிற பொழுது என்னாகமம் 11 அதிகாரத்திலே 18 வசனம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். இருக்கிற இடத்துல நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது என்னாகமம் 11:18 பார்க்கிற பொழுது, நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்தில் எங்களுக்கு சௌக்கியமாக இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். யோசித்து பாருங்களேன், நாளைய தினத்தை குறித்து கவலை. மத்தையிலே வாசித்தோம், நாளைய தினத்தை குறித்த கவலை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். அக்கறை உள்ள ஆண்டவர், கரிசனை நிறைந்த ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய பாரங்களை இறக்கி விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். அப்படி என்று சொன்னால் அக்கறை உள்ளவர் உங்களுடைய கவலைகளை மாற்றுவார். இரண்டாவது பார்க்கும் பொழுது என்னாகமோ 11:18 வசனத்தில் வாசித்த பிரகாரமாய், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய செவிகள் கேட்க நீங்கள் அழுதீர்களே. நல்ல கவனமாக்க பண்ணீங்க. ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலைமை அங்கே நடக்கிறது. அங்கே சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்க்கிற பொழுது, நாங்கள் எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது எல்லாம் எங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் இருந்தது. என்ன செய்ய போகிறோம், உணவுக்காக என்ன செய்ய போகிறோம், இப்படிப்பட்ட நிலை எங்களுடைய வாழ்விலே வந்தது இல்லையே, இப்பொழுது வந்துவிட்டதே என்று சொல்லி அவர்கள் பதற்றத்தோடு கூட இருக்கிற பொழுது வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய செவிகள் கேட்க நீங்கள் அழுதீர்கள், நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது அழுகையை கேட்கிற ஆண்டவர், அழுகுரலை கேட்கிற ஆண்டவர் உங்களுடைய பதற்றத்தை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அக்கறை நிறைந்த ஆண்டவர், அக்கறை உள்ள தேவன் உங்களுடைய கவலையை அவர் நீக்குவார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது உங்களுடைய அழுகுரலை கேட்கிற ஆண்டவர் உங்களுடைய பதற்றத்தை அவர் நீக்குவார். சூழ்நிலைகளை கண்டு நாம் பதற்றம் அடைய வேண்டாம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பலவீனங்கள் வந்த பொழுது அதை கண்டவுடனே பதற்றம் அடைந்து என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு கவலைக்குள்ளாக கடந்து போய்விடுகிறார்கள். தேவ ஜனமே, இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மோசே சொன்ன வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய சொல் கேட்க நீங்கள் அழுதீர்கள் அப்படி என்று சொன்னார். அழுகையை கேட்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அழுகின்ற பொழுது நம்முடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து பதிலளிக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். சூழ்நிலைகளை கண்டு, இந்த சூழ்நிலைகளை கண்டு நாம் பதற்றம் அடைய வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாய் சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். முதலாவது நான் சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார். நம்முடைய கவலைகளில் அவர் அக்கறை உள்ள தேவனாயிருக்கிறார். நாம் பதற்றம் அடைகின்ற பொழுது நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது வாசிக்கப்பட்ட யோசுவாவுடைய புஸ்தகத்திலே, பிரியமானதே என்னுடைய பிள்ளைகளை, வேதவசனம் அழகாக சொல்கிறது. 3:5 வாசித்து பார்க்கிற பொழுது, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு. பிரியமானவர்களை, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்கள் செய்வார். யோசித்து பாருங்களேன். இன்றைக்கு மூன்றாவதாக பார்க்கிற பொழுது குழப்பம். நம்முடைய உள்ளத்திலே அநேக குழப்பங்கள், குழப்பத்தோடு கூடவே இருக்கிறோம், குழப்பத்தோடு கூடவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த காலவெளியிலே மூன்றாவது சொல்லுகிறேன், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் அதை நம்ம மறந்து விட்டோமே? நம் மீது, நம்மை குறித்து அக்கறை உள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மீதும், நம்மை குறித்தும் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
மூன்றாவது நம்மீது நம்மை குறித்தும் நம்முடைய வாழ்விலும் அற்புதம் செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனாலும் இதை பல நேரங்களிலே உணராமல் இன்றைக்கு சூழ்நிலைகளை கண்டு ஒருவேளை அநேக காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலே குழப்பங்களை ஏற்படுகிற பொழுது அதை குறித்து நாம் கலங்கி நிற்கிறோம். யோசுவா சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் அப்படி என்று சொன்னான். குழப்பங்கள் வருகின்ற பொழுது அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதபடிக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் வாழ்விலே காணப்படுகிற இந்த குழப்பமான சூழ்நிலைகளை மாற்றி என் நடுவிலும் என் பிள்ளைகளுடைய நடுவிலும் எங்கள் குடும்பத்தின் மத்தியிலும் அவர் நிச்சயம் அற்புதங்களை செய்வார், அதை நான் நிச்சயமாய் காண்பேன் என்கிற நம்பிக்கையோடு கூட வாழ பழகிக் கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்று காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதலாவது, நம்முடைய ஆண்டவர் நாம் கவலைப்படுகின்ற பொழுது நம் மீது அக்கறை உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பதற்றம் அடைகின்ற பொழுது நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் குழப்பம் அடைகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே அவர் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். கடைசியாக பார்க்கிற பொழுது சங்கீதம் 4:4 முதலாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. என்னோடு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். தாவீது சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேன், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுப்புத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணாதனை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? 4வதாக கடைசியாக பார்க்கிற பொழுது தாவீது சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். நெருக்கத்திலே நான் இருந்தேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது இங்கே தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை அழகாய் எடுத்துரைக்கிறதை பாருங்கள். நெருக்கமான சூழ்நிலைகளை கண்டு அச்சத்தோடு கூட பயத்தோடு கூட இருக்கிற பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். வேதவசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது சங்கீதம் 4:7, 7 8வது வசனத்திலே பார்க்கிற பொழுது அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தேன். சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் அப்படி என்று சொன்னால் 4வது, இன்றைக்கு இந்த சூழ்நிலைகளை கண்டு அச்சப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, அக மகிழ்வை தருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அகமகிழ்வை தருகிற ஆண்டவர், தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிகமான சந்தோஷம் சுகமாய் தங்க பண்ணுகிற பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் கவனித்து பார்க்கிற பொழுது நெருக்கமான சூழ்நிலைகளை கண்டு நாம் அச்சப்பட வேண்டாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அகமகிழ்வை தருகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 3வது தொற்றின் அலைகளை கண்டு நாம் கவலையோடு கூட இருக்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சூழ்நிலைகள் ஒவ்வொரு அறிவிப்புகளும் கடந்து வர வர நம்முடைய உள்ளக்களிலே பதற்றம், குடும்பங்களிலே குழப்பம், சூழ்நிலைகளை கண்டு அச்சம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி நாளைய தினத்தை குறைத்து நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும், என்ன செய்ய போகிறோம், நம்மால் செய்ய முடியுமா முடியாதா என்கிற ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய உள்ளத்திலே இன்றைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கண்டுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 4 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த நெருக்கமான சூழ்நிலைகளை கண்டு ஒருவேளை நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலையோடு கூட தேவ சமூகத்திலே நீங்கள் கடந்து வந்திருப்பீங்கன்னு சொன்னால் அவர் அக்கறை உள்ளவர் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆகவே அக்கறை உள்ள தேவன் நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களுடைய கவலைகளை நீக்கி உங்களுடைய வாழ்வை வளமாக்குவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை. அவர் அக்கறை உள்ளவர். பிரியமானவர்களே, 2வது, அவர் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர். 3வது, நம்முடைய வாழ்விலே அவர் அற்புதம் செய்கிறவர். 4வது, அகமகிழ்வை தருகிறவர். இந்த 4 காரியத்தை இந்த வாரத்தில் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக எல்லாரும் இணைந்து நாம் சொல்லுவோம்.
அவர் நம்மீது அக்கறை உள்ளவர். ரெண்டாவது, அவர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர். மூன்றாவது, அவர் அற்புதம் செய்கிறவர். நாலாவது, அகமகிழ்வை தருகிறவர். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே கவலை வேண்டாம், பதற்றம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம், அச்சம் வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாகவே அவர் சொல்லுகிற வார்த்தை உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைய தினத்திலே கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, நம்மை தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போமா? தேவையற்ற பயங்கள், தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற பதற்றங்கள், தேவையற்ற கவலைகளை நாம் தூக்கி வைத்துவிட்டு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அளிக்கிற அந்த தேவனுடைய கரத்திலே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அர்ப்பணியுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய வாழ்வை வளமாக்குவார், உங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார், உங்களுடைய வாழ்விலே இருக்கிற அந்த நெருக்கமான சூழ்நிலைகளை நீக்கி அகமகிழ்வை தருவார், அற்புதம் செய்வார். அப்படிப்பட்ட தேவ சமூகத்தை தேவனுடைய கரத்திலே உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கணும். தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? பிரியமானவர்களே, நாளைய தினத்தை குறித்த கவலை, நாளைய தினத்தை குறித்த பதற்றம், நாளைய தினத்தை குறித்த குழப்பம், நாளைய தினத்தை குறித்த அச்சம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே ஒருவேளை தேவ சமூகத்திலே கடந்து வந்திருப்பில்லை என்று சொன்னால், அவர் நம் மீது அக்கறை உள்ளவராய் இருப்பதால் அவருடைய அவருடைய சமூகத்திலே உடைய கவலைகளை இறக்கி வையுங்கள். அவர் அக்கறை உள்ளவர். பிரியமானவர்களே, பதற்றமான சூழ்நிலை வருகிற பொழுது கவலைப்பட வேண்டாம், நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் அவர். பிரியமானவர்களே, குழப்பம் அடைய வேண்டாம். ஏன் என்று சொன்னால் அவர் நம்முடையவிலே அற்புதம் செய்கிறவர். அச்சம் அடைய வேண்டாம், அவர் நம்முடைய வாழ்விலேயே காணப்படுகின்ற. பிரியமானவர்களே, வேதனைகளையும் துயரங்களையும் ஆக்கி மாற்றி அகமகிழ்வை தருகிறவர். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீ தந்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகள் பற்றி பிடித்துக் கொள்ள உதவி செய்யும். இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை உருவாக்கும். உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே சமாதானத்தை தாரும். இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பின் அடையாளமாக நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனையிலே 390வது பாடல், உன்னை என்று வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி என்ற பாடலை நாம் பாடுவோம். நாம் இருந்த இடத்துல இருந்து நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் அர்ப்பணிப்போம்.
ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய திருவசனத்தை கேட்பதற்கும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்களை, பதட்டங்களை, குழப்பமான சூழ்நிலைகளை, அச்சங்களையெல்லாம் மாற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு அக்கறை உள்ள தேவனாய், அழுகையின் சத்தத்தை கேட்கிறவராய், அற்புதம் செய்கிறவராய், அகமகிழ்வை தருகிறவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உம்முடைய வேத வார்த்தையின் வழியாக நாங்கள் கேட்டோம் சுவாமி. தொடர்ந்து நீர் எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் மாற்றி போடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் நாங்கள் பெற்ற நன்மைகள் ஏராளம் கர்த்தாவே. அதையெல்லாம் நாங்கள் நினைத்தால், நன்றிகளை சொன்னால் இந்த நாவு போதாது கர்த்தாவே. அவ்வளவு காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிறீர் ஐயா. அதற்காக நாங்கள் உம்மை மனதார துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை நீர் அங்கு அங்கீகரிக்கும்படியாய், நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் அருமையான பிள்ளைகளுக்கு நீர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய திருச்சபையிலே கர்த்தாவே இன்னும் எத்தனையோ தேவையோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா. அவர்களை எல்லாம் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவருடைய அங்கலாய்ப்பை எல்லாம் நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர் சுவாமி. ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் வருகிற நாட்களிலே கர்த்தர் என்னுடைய ஜபத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார், எனக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் என்ன தேவையோடு இருக்கிறார்களோ அவர்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் பூர்த்தி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்னுமா வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாள் சுவாமி, அவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவரே நீர் வியாதியை நான் உன்னை விட்டு விலக்கி போடுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே வியாதி படுக்கைகளை மாற்றி ஒரு பரிபூரண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயராக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா இந்த கொரோனா தொற்று ஆண்டவரே எங்களை விட்டு முற்றிலும் அகல, இன்னும் ஆண்டவரே உம்முடைய ஆராதனைகளை நாங்கள் முழுமையாய் பங்கேற்க ஆண்டவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவரே நீர் எங்கள் தேசத்திற்கு தந்தருளும்படியாய் நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சீக்கிரமாய் கர்த்தாவே இந்த தொற்று முற்றிலுமாய் எங்களை விட்டு அகன்று போகும்படியாய், எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாய் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் யாவரும் இணைந்து இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் மீண்டுமாய் ஆலயத்திலே கூடி உம்மை ஆராதிக்க, ஆண்டவரை தோத்தரிக்க ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா.
எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும் ஐயா. இந்த வேளையில் கூட என்னை யாரும் கவனிக்க மாட்டார்களா, என் தேவைகளை சந்திக்க மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் நீர் அவர்களை அரவணைத்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே, நீர் அவர்களை அரவணைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற உயிருள்ள இரட்சகராகிய இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமல செய்யப்படுவதால பூமியிலும் செய்யப்படுவதாக. அனுல ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற மன்னிக்கிறது போல குற்றங்களை மன்னியும், சோதனையை பிரவேசிக்க பண்ணாமல் தீமந்து ரச்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நினைக்க முடியவில்லை, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய துணையும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பார் அனுப்பும். நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. பாடலாக கர்த்தர் தந்த ஈவுக்காய் என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் தந்த ஈவுக்காய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம், விண்ணோர் மன்னோர் கூட்ட பாடுவார் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவரீருக்கே ஆரவார மாயன்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. அவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமேன். கர்த்தர்தாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய பணிகளையும் பயணங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.